ஹல்லேலூயா. சிலுவை தரிசித்த மனுஷன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ஆண்டவர் நன்மை செய்வார், அதெல்லாம் அவர் சாட்சி கொடுக்கிறார். ரட்சிப்பை குறித்து விட்னஸ் கொடுக்கிறது நம்ம வாசித்தோம் இல்லையா, அடையாளம் அற்புதங்களினாலே வரங்களினாலே சாட்சி கொடுத்தார், ரட்சிப்பை குறித்து சாட்சி கொடுத்தார். அந்த ரட்சிப்பை அடைகிறவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தரிசிப்பான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தரிசிக்காத யமனும் கிறிஸ்தவன் கிடையாது. கள்ளனும் கொள்ளக்காரனும் வேற வழியாக வந்தவன், வாசல் வழியாக வராதவன். இயேசு இந்த வழியாக தான் வெளிப்பட்டார் நமக்காக. அவர் சிலுவையில் அறையப்படாமல் போயிருந்தா நமக்கு பிரயோஜனமே பட்டிருக்க மாட்டார். அவர் நமக்கு கனமும் வராது, மகிமையும் வராது, அதிகாரமும் வராது. இயேசுக சிலுவை வந்தது எதை சுட்டி காட்டுது? உனக்கு மகிமை வந்திருக்கு, கனம் வந்திருக்கு, அதிகாரம் வந்திருக்கு. உன்னுடைய சத்துரு பரிகரிக்கப்பட்டான், உன்னுடைய சத்துரு பரிகரிக்கப்பட்டான், உன் பாவம் பரிகரிக்கப்பட்டது, உன் பாவங்கள் பரிகரிக்கப்பட்டது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் நோய்கள் சுமந்து தீர்க்கப்பட்டது. அல்லேலூயா. அன்றைக்கு கண் திறக்கப்பட்ட போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். உங்களுக்கு உள்ளே வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு அது, மனதில் வந்த மனக்கண் தரிசித்த காரியம். அப்ப இயேசுவை தரிசிக்கணும், அடிக்கடி நினைக்கணும், நினைவு கூறணும். அவருடைய சிலுவை வருஷத்துக்கு ஒருக்கா சிலுவை தியானம் இல்லை, அனுதினமும் அதை மனதுக்கு கொண்டு வரணும். எனக்கு கிடைச்சிருக்கிற மேன்மை, மன்னிப்பு, வாழ்வு அவர் பாடுபட்டு இரத்தம் சிந்தினதுனால, அவர் ஜீவனை சிலுவையில் துறந்ததினால, அவர் நொறுக்கப்பட்டு அணுவணுவா அவர் நொறுக்கப்பட்டபடியினால் நான் இப்போ வாழ்கிறேன், நான் மகிமை பெற்றிருக்கிறேன். யார் அதை தரிசிக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. தேவையில்லாத கவலையில், தேவையில்லாத பிரச்சனை மூழ்கடிக்க மாட்டான், மூழ்கடிக்க பட மாட்டீங்க. யாருக்காகவும் இடற மாட்டீங்க, யாரை பார்த்தும் ஓட மாட்டீங்க, யாரை பார்த்தும் கர்த்தரை விட்டு பின்மாற மாட்டீங்க. தேவன் உங்களுக்கு வைத்த இலக்கை நோக்கி ஓடுவீங்க. எப்போ இயேசுவை நீங்கள் தரிசித்திருந்தா, சிலுவையில் அறையப்பட்டவரை தரிசிக்கும் அளவுக்கு உங்கள் மனக்கண் திறக்கப்பட்டிருக்குமானால் உங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க யாராலும் முடியாது. யார் நடந்தாலும் ஓடினாலும், யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன், நான் கிறிஸ்துவை சேவிப்பேன், நான் கிறிஸ்துவோடு நடப்பேன், நான் கிறிஸ்துவை சேவிப்பேன். கிறிஸ்து கொடுத்த மகிமை எனக்கு உரியது என்று எத்தனை 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 பேருக்குள்ள சொல்ல முடியும்? இன்னைக்கு தேவனுடைய மகிமை உங்களுக்காக வெளிப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கண் திறந்தவன் அதை பார்த்தான். அங்க அவர்கிட்ட குருடனை கொண்டு வந்தாங்க, அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள், அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து, எலிசா கேயாசிக்காக வேண்டிக் கொண்டது போல ஜெபித்தார்கள். இவங்க கண்ணை நீர் திறக்கணும். அல்லேலூயா. கண்ணு பிரகாசிக்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். என்னுடைய ஆரம்பம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த மனக்கண் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்லி ஜெபிச்சார். அந்த ஜபம் கொலோசியரில் உள்ள ஜபம். பவுல் எங்கெல்லாம் ஜோமனாரோ அதிலெல்லாம் கை வச்சு ஜோம் பண்ணுவேன். நான் அப்போ குழந்த கிறிஸ்தவன். அதிலெல்லாம் ஆண்டவரே இந்த ஜபம் என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? பலிக்கணும். இது பலிக்கணும். கண்ணை முடி, ஜோமனாரில் கையை வச்சு, ஆண்டவரே எனக்கு மனக்கண்ணு திறக்கணும், நான் இதெல்லாம் அறியணும், என் கண்ணை நீர் திறக்கணும்னு ஜோம் பண்ணும். யாரும் சொல்லி தரல, நமக்கே தெரியும். ஏன்னா சிலுவையில் இயேசு சந்திச்சனால தான் நான் ரட்சி விடுவேன். இல்லைன்னா நான் ரட்சி விடுறது முடியாத காரியம். அல்லேலூயா. காரணம், நான் என்னை பாவினோன்னு அறியலை, பெரிய அநியாயக்காரன்னு அறியலை, வியாதி வரலை, கஷ்டம் வந்தது அதெல்லாம் ஜெயித்துட்டேன், நல்ல வசதியாக தான் இருந்தேன். அப்போ தான் இயேசுவை சந்தித்தேன். இயேசுவை சிலுவை பாடு, அவர் என் மேலே வச்ச பாசம் இவ்வளோ பெரியதுன்னு கொஞ்சம் கொண்டு புரிஞ்சு, அந்த கண்ணை திறந்துட்டார், அதனால் புரிய முடிஞ்சு. அது என்னை ரொம்ப கவர்ந்தது. இன்னைக்கு வரைக்கும் அது என்னை விட்டு போகலை. ஹல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நினச்சாலே போதும், மீதி எல்லாம் அதுக்கு கீழே தான். நம்மளாம் நம்ம பிரச்சனையே தான், நான் படாத பாடுபடி சிலுவை சுமக்கிறேன். அங்கே ஒருத்தர் சிலுவையில் தொங்கி நிற்கிறார், ரூபமே கிடையாது. அவர் பாவம் செய்யலை, அக்கிரமம் செய்யலை, அவர் வாயில் வஞ்சனை இல்லை. சிலுவில் அறையதுக்கு அவருக்கு இடமே இல்லை, எல்லா சதையும் பிச்சு பிணிங்கி கொத்தி இழுத்து எடுத்துட்டானு.
எல்லாம் கொத்தி நொறுக்கி ஒட்ட வச்ச மாதிரி இருக்கிறார் இயேசு. நீங்க பாக்குற போட்டோ இல்லை இயேசு, இயேசு நீங்க தரிசித்திருந்தா தெரியும். உங்களை விட்டு அதை யாரும் பிரிக்கவே முடியாது. இயேசு தரிசிக்கிற மனக்கடு இன்னைக்கு வேணும் உங்களுக்கு. இயேசுவை தரிசிக்காதனால தான், சிலுவையில் அறையப்பட்டவரை பார்க்காதனால தான் அநேகர் உலகத்துக்கு பின்னால கண்ணு பார்த்தத உடனே ஓடி போயிடுறாங்க. மனசு சரிக்கு போயிடுது, வலிக்கு போயிடுது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், அதில் உங்களுக்கு பரிகாரம் உண்டு. அது எவ்வளோ பாடுபட்டதனுடைய முகாந்திரம் அவர் உங்களுக்கு மகிமையையும் கனத்தையும் தருவதற்காக. ஹல்லேலூயா. தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் ஏன் கொண்டு வரணும்? ஏதாவது பேசிட்டு போனாரா, கூட்டிட்டு போனா, சொல்லி கொடுத்தாரா, ஏதாவது பாடம் எடுத்தாரா? ஒண்ணுமே புரியல, அது எழுதப்படலை. அல்லேலூயா. இல்லை இந்த ஆளுகெல்லாம் கூட இருக்கக்கூடாதுன்னு விரும்பினாரா? அழைத்து குருடனை கையை பிடிச்சி பார்வை கொடுக்கிறவர் கூட்டிட்டு போறார். அல்லேலூயா. இங்க நிறைய பேரை கூட்டிட்டு போன கர்த்தர். எங்க எங்க கிராமத்துக்கு வெளியே, அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். எதையாகிலும் காண்கிறாயா? கண்களை உமிழ்ந்து திறந்து, மூடியிருந்த கண்ண அவர் திறந்துட்டு எதையாவது காண்கிறியா, கையை வச்சார். இப்போ எதை பார்க்குறியான்னு கேட்டார். நம்ம சில நேரம் கேட்போம், இப்போ சரியா எழுத்து தெரியுதான். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். நடக்கிறாள நிக்கிற மரமா பாக்குறான். அல்லேலூயா. நடந்து மூவ் ஆகிறாள மூவ் ஆகாத மரமா பாக்குறான் பாருங்க. இது ஒரு பார்வை. நிறைய பேருக்கு அப்படிதான். கர்த்தர் ஒருக்கா கை வச்சிருப்பார். அல்லேலூயா. ஒருக்கா தொட்டிருப்பார், அது போதாது. ஹல்லேலூயா. அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் அந்த ஆரம்ப ரட்சிப்பு அதோடு நிறுத்திடுவான். அதுக்கு மேற்பட்டுள்ள அடுத்த முயற்சிக்குள்ள வரவே மாட்டான். வேதம் சொல்லுது மகிமையிலிருந்து மகிமைக்கு உங்களை நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இருக்கிற ஒரு அளவிலிருந்து அடுத்த அளவுக்கு, அதிலே இருக்கக்கூடாது. அப்போ இவன் அப்படியே விட்டு போயிருந்தார்னா எல்லா நடக்கிற ஆளுங்களெல்லாம் யாரா பார்ப்பான்? ஆ, மரமாக தான் பார்ப்பான். உனக்கு எதுவும் பிடிக்காது. ஒரு ஆள் நல்லா இருக்கிறதோ, ஒரு ஆள் வாழ்றதோ, ஒரு ஆள் செயல்படுறதோ, ஒரு ஆள் வளர்றதோ, உயர்றதோ, ஆசீர்வதிக்கப்படுவதோ, பிரிவிக்கப்படுவதோ, வாழ்ந்திருப்பதோ, மகிழ்ச்சியோடு இருப்பதோ பலருக்கு பிடிக்காது. காரணம் ஏன்? அவன் பார்வைக்கு அந்த ஆள் தப்பாக தான் தெரியும், கண்ணு திறக்காதனால். அல்லேலூயா. இங்கே நடமாடுற ஆளை அவன் மரமாக பார்க்குறான். ஆ, நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன், நான் காண்கிறேன் ஆனால் நடக்கிறவனை நிற்கிற மரமாக பார்க்குறேன். ஆ, மறுபடியும் கையை வச்சாரு. அப்படின்னா அர்த்தம், கைகளை வைத்தனாலே பவர் ரிலீஸ் பண்றது, ஹீலிங் பவர், டெலிவரன்ஸ் பவர். ஆமா, கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். திரும்ப என்ன பண்ணு? நோக்கி பார், கண்ணை உயர்த்தி பாரு. அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து, அப்பொழுதுதான் அவனுக்கு என்ன வந்தது? சொஸ்தம் வந்தது. சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். யாவரையும் தெளிவாய் கண்டான். இயேசுவையும் கண்டான், அங்கே நின்று மற்றுள்ள ஆட்களையும் சரியாக கண்டான், மனுஷனாக கண்டான். அல்லேலூயா. அப்போது சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற மாட்டார், நம்மளை தான் கர்த்தர் மாற்றுவார். உலகத்தை மாற்ற மாட்டார், நம்மளை மாற்றுவார். உலகம் ரட்சிக்கப்படாது, நம்ம தான் ரட்சிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. நம்ம நினைக்கிற நம்மை சுற்றி உள்ளவர்கள் சரியில்லை, சரியில்லை. நீ சரியாகும், வான் பார்வை ஃபஸ்ட்டு சரியாகட்டும், மீதி எல்லாம் சரியாகும். அவங்க இருக்கிறபடி காண்ற அளவுக்கு உன் கண்ணு சரியா திறக்கணும். அல்லேலூயா. அதாவது தேவன் பார்க்கிறபடி பார்க்கிற என்ன வேணும்? மனக்கண் வேணும். தேவன் அறிகிறபடி பவுல் சொல்லுவார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. மற்றவங்களை புரிகிற அளவுக்கு, மற்றவங்களை அறிகிற அளவுக்குன்னு
பவுல் அங்க சொல்லி கொடுக்கிறார் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது ஹalleluya ஹalleluya உள கிறிஸ்து அறியற மாதிரி கிறிஸ்து மற்றவங்களை புரியற மாதிரி இவங்க புரியவாங்கன்னு தங்களை பத்தி அங்க சொல்றார் இந்த சம்பவம் நமக்கு எதுக்கு எழுதி இருக்குனா எதுக்காக எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறை கண்கள் திறந்திருக்கும் அது போதாது ஹalleluya இப்ப எபேசு சபையாருக்கு சொல்லும்போது உங்களுக்கு பிரகாசமுள்ள நல்ல தெளிவான பார்வை நல்ல வெளிச்சமான பார்வை உள்ள மனக்கண்ணை தரும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அது என்ன செய்யும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கிற வல்லமையினதென்று அறிந்து கொள்ள செய்யும் உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற திட்டமினதென்று அறிந்து கொள்ள செய்யும் தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தின மேன்மை மகிமை இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி உதவி செய்கிறது அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் எல்லா துரத்தினத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் எல்லா துரத்தினத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேல் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக இம்மையில மட்டுமல்ல மறுமையிலும் இந்த பூமியிலும் இந்த வாழ்விலும் வரப்போகிற வாழ்விலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமங்களுக்கும் எல்லா நாமத்துக்கும் மேல அவர் உயர்ந்திருக்க மேலாக இந்த பூமியில பேர் பெற்றிருக்கிற நாமம் பேர் என்ன என்ன நாமம் ரொம்ப அதிகாரமா இருக்கு அதுக்கு மேல இயேசு தான் இருப்பார் எதை சொல்லுவீங்க எந்த நாமம் எந்த பேரு ரொம்ப பயப்படுற மாதிரி பட்ட பேரு மரணம்னா பயம் இல்லையா மரணம் என்கிற நாமம் ஹல்லேலூயா உலகத்துல இருக்கிற வாதைகள் பலவிதமான தொல்லைகள் துன்பங்களை உண்டு பண்ணுகிற பிசாசின் ஆவிகள் அவைகளுடைய நாமங்கள் எவ்வளவு பேர் பெற்றிருந்தாலும் அதை யாரும் ஜெயிக்க முடியாது அதை யாரும் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் உண்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேல அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து அவரை உன்னதங்களில் அவருடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி மற்ற எல்லாவற்றையும் அவருடைய காலின் கீழ் கொண்டு வந்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் சபை நீங்களும் நானும் தான் சபை அல்லேலூயா நமக்கு அவரை தலையாக தந்தருளினார் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் உங்களை உயிர்ப்பித்தார் உயிர்ப்பித்தார் அவரோடே கூட அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் மட்டுமல்ல இந்த பூமியில மட்டுமல்ல வரப்போகிற உலகத்திலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமங்களுக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே அவரை வலது பாரிசத்தில் உட்கார வைத்தாராம் அவரோடு கூட நம்மையும் உயிர்ப்பித்து அவரோடு கூட நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் நம்மையும் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் நல்ல உங்களுடைய மனக்கண் இப்ப திறக்கிறது அப்படிதான் திறக்கிற பிரகாசம் அல்லேலூயா அதுதான் இப்ப திறக்கிறது சொல்லி கொடுக்கும் போது நீங்க அதை அப்படியே ஓஹோ அவரை எல்லாத்துக்கும் மேல உன்னதங்களில உட்கார வச்சாரு எல்லா நாமத்துக்கும் மேல உட்கார்ந்திருக்கிறாரு துரைத்தனங்கள் ஆட்சிகள் அதிகாரங்கள் வல்லமைகள் சிங்காசனங்கள் கர்த்தத்துவங்கள் எல்லாத்துக்கும் மேல அவர் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் அதோட நம்மையும் வச்சிருக்கிறார் அந்த மகிமையும் கனத்தையும் அதிகாரத்தை தான் நமக்கு தந்தாரு அந்த கனம் அந்த மகிமை அந்த மகிமை அவரோடு கூட உட்கார வைத்தான் அவரோட உட்கார்ந்து இருக்கிற நீ சேத்துல உட்கார மாட்டேன் பாவத்துல உட்கார மாட்டேன் மாமிசத்துல வாழ மாட்டேன் பின்மாற்றத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன் உட்கார வச்ச இடத்துல இரு உன்னை கர்த்தர் உட்கார வைக்கிற ஸ்தானத்துல உட்கார்ந்துரு அதை விட்டு சறுக்கி விழாத வேதம் எப்படி சொல்லுகிறது தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அதாவது தேவனோடே கிறிஸ்துவோடே சேர்த்து
உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறார். நீங்க அவரோட சேர்ந்து எல்லா நாமத்துக்கும் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அவரை உயிர்ப்பித்தார், அவருக்குள் அவர் நடப்பித்த அதே வல்லமை, அதே அபிஷேகம் எத்தனை பேருக்குள்ள செயல்படுகிறதோ அத்தனை பேரும் உயிர் பெற்றவர்கள், எழுந்தவர்கள், உட்கார வைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து மரித்தோழ்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை இன்னும் எத்தனை பேருக்குள்ள கிரியை செய்கிறது. ஆண்டவரே, உலகத்தையே பார்த்து பார்த்து கண்ணு குருடாகி கண் சொருகி போன குருடனை போல, கண் சொருகி போன குருடனை, குருடியை போல வாழ்ந்தது போதும், வாழ்ந்தது போதும். சிலர் கண்ணு திறந்தாலும் கண் எப்படி இருக்கும், மேச்சுருவி இருக்கும், அதில் எழுதியிருக்கு. கண் எப்படி இருக்கும், திறந்தாலும் எப்படி தான் இருக்கும், மேச்சுருவி. அதாகும் நடக்கிற மனுஷன் எப்படி தெரிகிறது, அசையாத உறுதி அணிக்கிற மரம். அவன் நடந்து போகிறான், அவனுக்கு கண்ணுக்கு எப்படி நிற்குது நட்டு, ஏன்னா இவனு கண்ணாக சொருவி மேலே எழுதியிரு. வாசிங்க, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்கள், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தேவையில்லாதது அடுத்தவங்களை பத்தி பேசவே விட அந்த மாதிரி ஆளெல்லாம் கண்ணு சொருவி போன குருட, குருடி, குருட. இன்னைக்கு இப்ப விடுதலை இருக்கு, அதுக்கு சொருகிறதெல்லாம் தட்டு தட்டுமா கீழே இறங்கிடும். அல்லேலூயா. ஆமாம், ஒன்றில் உங்களுக்கு கோபம் வந்துட்டு போகணும், இல்லைன்னா கண்ணு சரியாக திறந்து போகணும். எது வந்தாலும் சமாளிக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா சொருவின் ஆளை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஆள் என்றைக்குமே திண்டாட்டமாக தான் இருக்கும், கொண்டாட்டமாக இருக்காது. நமக்கு எதாக தான் இருக்கும், தொல்லையாக தான் இருக்கும், தேவனுக்கு தொல்லை. உன் கண் இன்னைக்கு என்ன ஆகணும், சரியான இடத்துல வரணும், கண்ணு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கக்கூடாது. ஞானத்தோட இச்சை அடக்கம், தன்னடக்கம், நாவடக்கம் தான் செல்ஃப் கண்ட்ரோல். மனதை அடக்கிறவன், நாவை அடக்கிறவன், சிந்தை அடக்கிறவன், இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். நீங்க காண்ற சகோதர சகோதரியோட நீ அன்பு வைக்கணும், வெறுப்பு வைக்கவே கூடாது. வெச்ச நீ சாத்தா பிசாஸ் பிறந்ததை விட புறக்கிரமா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆண்டு சொல்றார் சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும், அன்பையும் கூட்டி வழங்குங்கள். கூட்டி வழங்கு, கொட்டி கொடு, அன்பை கொட்டு, சகோதர சிநேகத்தை கொட்டி கொடு. அவன் என்ன பார்க்கல, அவன் என்னட்ட பேசல, நானும் பேசல, நீ போய் பேசு, கூப்பிடு, பிரைசலாடு. எங்க போறீங்க, நில்லுங்க, நில்லு, என்னாச்சு, நிறுத்தி பேசு. என்ன கொட்டி கொடுக்க சொல்ற, உனக்கு நான் அவர் என்ன பார்க்கல, நம்ம தூர பார்த்தாரு, நான் பார்க்கல, கூப்பிட்டாலும் பேச மாட்டேன், பிடிச்சு நிறுத்து, பார்த்துருமே. சகோதரனா இருந்தா, சகோதரியா இருந்த வேற உங்களுக்கு நீங்க கத்துக்கலை நிறைய பேர் சரியா. அல்லேலூயா. பம்பு பண்றன்டா, பம்பு பண்ண சொல்லல, நீ பார்க்கிற, சஞ்சரிக்கிற, உன்னிடத்தில் உள்ள சகோதர சரோடு இருக்கிற பகையை மாத்தி ஒப்புரவாயிருக்கணும், ஒப்புரவாகணும். யாவரோடும் சமாதானமாயிருங்கள். காண்ற நீ பார்க்கிற உன் சகோதர மேல அன்பு காட்டலன்னா காணாத தேவன்கிட்ட என்னத்த அன்பு காட்டுவேன். நீ இவனையே காண்ற அளவுக்கு, இவனுக்குள்ள இருக்கிற தேவ கிருபையை காண்றதுக்கே கண்ணு திறக்கல. அப்ப கிருபை அளிக்கிற தேவனை எப்படி காட்டுவேன், கண்ணு சொருகிதான் இருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கையில மாற்றம் வரணும்னு விரும்பணும். அல்லேலூயா சொல்லு சத்தமா. கூட்டி வழங்குங்கள், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் வீணர்கள், கனியற்றவர்கள், ஃபூல் அங்க வாசல்ல. அப்படி யார சொல்ல மாட்டாங்க. இது பெருகணும் உங்க வாழ்க்கையில, சகோதர சிநேகம் பெருகணும், அன்பு பெருகணும். மத்தவனை இடறி விழுற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, எந்த வேலைப்பாடும் செய்யக்கூடாது. ஹாலேலூயா. மற்றவங்களை இடற பண்ற மாதிரி
மத்தவங்க மத்தவங்கள பத்தி எரிச்சல் கொள்ற மாதிரி எதுவும் அவங்கட்ட வர கூடாது பேச கூடாது செய்ய கூடாது நல்ல காரியம் பெருகணும் ஹalleluya சின்ன சின்ன அற்பத்தனமான உலக காரியங்களுக்காக சண்டை போட்டுட்டு வாழ்க்கை ஃபுல்லா வைராக்கியத்தை வச்சிட்டு இருக்காத தொலைஞ்சு போயிடும் தொலைஞ்சு வரலோகத்தை காண முடியாது ஹalleluya இவைகள் இல்லாதவன் எவனோ இது இல்லாதவன் எவனோ எவளோ அவன் முன் செய்த பாவங்களால தான் சுத்திகரிக்கப்பட்டதை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான் கண் சொருகி போனால் பின்மாற்றம் அடைந்தாள் ஹalleluya ஹalleluya சொருகி போன குருடனாய் இருக்கிறான் இப்ப ஆண்டவர் சொல்றாரு சொருகி போன குருடனுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறாரு பிரகாசமுள்ள மனக்கண் அவன் தன்னுடைய வாழ்க்கையை சரிபடுத்தி தனக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமை நமக்கு எந்த மகிமை கனத்தை கொண்டு வருகிறது அது ஒரு மனுஷனை இப்படிப்பட்ட தீய குணங்கள் பொல்லாத குணங்கள் ஜென்ம குணங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படியாத அவபக்தியான குணங்கள் மாற்றப்பட்டால் நீ தேவன் கொடுக்கிற கனத்தையும் மகிமையும் உடைய நபராயிருந்து அதிகாரம் செலுத்துவாய் அந்த தன்மைகள் உங்களை இந்த கனத்தில் வரவிடாது இந்த நற்குணங்கள் நற்காரியங்கள் இல்லை அதவன் வீண பிரயோஜனமற்றவனாக இருப்பான் கண் திறக்கப்படாதவன் இருப்பான் இப்போ இது கண்ணை மூடிடும் இதெல்லாம் என்ன பண்ணிடும் கண்ணை மேச்சுற வச்சிடும் அல்லேலூயா கண்ணுடைய காட்சி மங்க பண்ணும் இத்தகைய சம்பவங்கள் இதை நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டவன் கண்ணு திறக்கப்பட்டவனாக இருப்பான் அவனுக்கு தேவன் கொடுத்த கணம் அவன் எங்கே இருக்கிறான் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார் அவர் உன்னதத்தில் எதுக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறாரு எல்லா நாமத்துக்கும் மேலே நீ புரி நீ அது ஒன்று புரியணும் ஏன்னா அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு எல்லா பெயருக்கும் மேலே வச்சு உட்கார வச்சிருக்கிறார் அதாவது உச்சரிக்கப்படுகிற எந்த நாமத்துக்கு மேலே அவரோட உட்கார வச்சிருக்கிறார் நீ அவரை சேர்ந்து மேலே உட்கார்ந்துருக்கிற அவரோட இணைந்தாலே நீ மேலே போயிட்ட எல்லா நாமத்துக்கு மேலே அது வியாதி என்கிற நாமமோ பாவம் என்கிற நாமமோ பிசாஸ் என்கிற நாமமோ அல்லேலூயா பில்லிசூனி என்கிற நாமமோ உலகத்தில் வருக தரித்திரம் என்கிற நாமமோ எந்த நாமத்தை நீங்கள் சொல்ல முடியும் பகைஞன் துன்மார்க்கன் எந்த நாமம் உனக்கு எதிராக செயல்படுது ஒரு மனுஷனுக்கு பெயர் எது செயல்படுது அதுக்கு மேலே ஒன்று உட்கார வச்சிருக்கிற அதுக்கு மேலே அதிகாரம் உள்ளவன் ஆட்சி நடத்துவோர் துரைத்தனம் பண்ணுவோர் எல்லாவற்றுக்கு மேலாக அவரோடு உட்கார வைத்தார் எல்லா நாமங்களுக்கு மேலே எல்லா கர்த்தத்துவங்களுக்கு மேலே எல்லா மகத்துவங்களுக்கு மேலே எல்லா அதிகாரங்களுக்கு மேலே எல்லா ஆட்சிகளுக்கு மேல எல்லா சிங்காசனங்களுக்கு மேல கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நீ அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் நீ ஆட்சி நடத்த வேண்டும் நீ கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்ட நபர் அவரோடு உட்கார வைக்கப்பட்ட நீ அதிகாரமுடைய நபர் அனைத்தையும் உன்னுடைய பாதத்தின் கீழே வைத்தார் வாழ்க்கைக்கு விரோதமாக கிரிசேர சத்ருவே உனக்கு கீழே வச்சிருக்கிறார் கீழ்ப்படுத்தினார் சகலத்தை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினோர் அவனை தேவதூதனிலும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக மகிமை கனம் என்கிற முடி முடி என்றால் கிரீடம் அது அபிஷேக தைலம் என்கிற கிரீடம் என்று வேதம் சொல்லுகிறது அபிஷேகம் இருக்கா உங்க தலைக்கு மேல இருக்கா மகிமையும் கனமும் அதுதான் அது உன்னை அதிகாரங்களுக்கு மேல வைக்கும் அது உன்னை கர்த்தத்துவங்களுக்கு மேல உட்கார வைக்கும் நாமங்களுக்கெல்லாம் மேல மேல உனக்கு அதிகாரம் உண்டு தேவன் உன்னை கிறிஸ்துவோடு இணைத்து வைத்திருக்கிறார் உன்னை மேன்மையாய் வைத்திருக்கிறார் கர்த்தர் உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார் அல்லேலூயா மகிமை கனம் என்கிறதை அங்கே ஆசாரியனை குறித்து சொல்லும்போது அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் அபிஷேக தைலம் என்கிற கிரீடம் அவன் மேல் இருக்கிறது அல்லேலூயா கிரீடம்னா முடி அல்லேலூயா தலைமுடி இல்லை ராஜமுடி முடி சூட்டினார் அபிஷேக தைலம் அது ஒரு ஆளுடைய தலையில் வந்திருக்கிற வாழ்க்கையின் மேல் வந்திருக்கிற மகிமை கனம் அல்லேலூயா பேதுரு சொல்லும்போது மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி
ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அபிஷேகம் ஆவியோட இல்லாத யாரையும் தேவன் யாரா பார்க்கிறார்? நிர்வாணியா பார்க்கிறார். நிர்வாணி அதான் நீ பெற்ற இந்த அபிஷேகம் உன் துர்க்குணத்தினாலே அவரை துக்கப்படுத்தாம உங்க வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கிரீடம் விழுந்துரும். கவனிச்சுக்கணும். தேவன் உனக்கு கொடுத்த அந்தஸ்து, தேவன் உனக்கு கொடுத்த மேன்மையை இழக்காத. சின்ன சின்ன காரியத்துக்காக போட்டுட்டு ஓடாத. இழந்துருவ நித்திய வாழ்வையே. சின்ன சின்ன அற்பத்தனமான காரியங்களுக்காக தேவன் வச்சிருக்கிற கனம், பதவி, மேன்மை, மகிமை, ஒரு பொசிஷன், ஒரு ஸ்தலம், ஒரு காரியம் விட்டுட்டு தேவன் செயல்படுகிற சாட்சி கொடுக்கிற காரியம், அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கக்கூட கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. மகிமை போயிடும். போன பிறகு யாருக்கும் வேண்டாம். நீ சவுல மாதிரி யாருக்கும் தேவை கிடையாது. கில்பவா மலையில் தான் பார்க்கலாம். சத்துருக்கு முன்ன நிற்க முடியாத ஆளாக இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் உன கொடுத்த அந்தஸ்தை நீ காத்துக்கணும். உன் மகிமை நீ காத்துக்கணும். உன்னுடைய வாழ்க்கையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை தான் சொல்லுகிற மகிமையினாலும் கனத்தினாலும் அதான் அபிஷேகம்னு சொன்னேன். மகிமை உள்ள ஆவியானவர், மகிமை உள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அங்கே அபிஷேக தைலம் என்கிற கிரீடம் அது மேலே இருக்கு. அதை தான் மகிமை உள்ள ஆவியானவர் சொல்றார். இங்க சொல்ற மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி, அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக, தேவனுடைய கரத்தின் கிரியைகள் அனைத்தின் மேலும் அவனை அதிகாரியாக வைத்து, அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி கீழ்படுத்தி உன்னை கனப்படுத்துகிறார். சகலத்தை உன் பாதத்துக்கு கீழே வைக்கிறவர் தேவன். உங்களுக்கு கொடுத்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த அந்தஸ்தை காத்துக்கணும். மகிமை உரிந்து போட்டு தோட்டத்தை விட்டு ஓடின ஆள் மாதிரி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிரசன்னை என்னை மூடட்டும் என்று கேட்கிற அனைவர் மேலும் எனக்கு தந்த மகிமை நான் அறிந்து கொள்ளும்படி கண்ணை திறக்கணும். நீ அதிகாரங்களுக்கு மேற்பட்ட நபர், கர்த்தத்துவங்களுக்கு மேற்பட்ட நபர், சகல நாமங்களுக்கு மேற்பட்ட நபர். உனக்காக தேவன் ஏற்படுத்தின கரத்தின் கிரியைகள் அனைத்தின் மேல் உன்னை அதிகாரியை வைத்திருக்கிறார். தேவனுடைய நன்மைகளுக்கு நீ அதிகாரி. தேவனுடைய அற்புதமான பிரசன்னம் உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறது. அபிஷேக தைலம் என்கிற கிரீடம் இன்றைக்கு அனைவர் மேலும் இறங்கட்டும். இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒருவராகிலும் மகிமை இழந்து போகாமல், கிருபை இழந்து போகாதபடி, தேவனுடைய கிருபை ஒருவனும் இழந்து போகாதபடி, கசப்பான வேர் முளை தெளிம்பி கலமகம் உண்டாக்குகிற எந்தவித அபபக்திகளும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அழிந்து போ. உனக்காக ஏற்படுத்தப்பட்ட நன்மைகள் அனைத்தை அந்நியனின் நீ ஆண்டு கொள்ளாதபடி உன் பாதத்தை கீழாக்கி போட்டார். இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும். இயேசுவின் வல்லமை அனைவர் மேலும் வெளிப்படுவதாக. தேவன் உனக்காக கிரியை செய்கிறவர். சாத்தானுடைய துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் உன்னை விட்டு, உன் நன்மைகளை விட்டு, ஆஸ்திகளை விட்டு, ஆசீர்வாதங்களை விட்டு, ஆரோக்கியத்தை விட்டு, சரங்களை விட்டு, மனதை விட்டு, சிந்தை விட்டு, மனதை குருடாக்குற சாத்தானுடைய ஆட்சிகள் பயந்து போகட்டும். கண் சொருகி போன குருடனை போல் பலவிதத்திலே பின்மாற்றத்துக்கு நேராக, வீழ்ச்சிக்கு நேராய், மாமிச சிந்தைக்கு நேராய், உலகத்துக்கு நேராய் கொண்டு செல்கிற பொல்லாத ஆவி
வஞ்சக சர்ப்பத்தின் ஆவி சபிக்கப்பட்ட அந்தகார ஆவி கைது போட்டு உங்களுடைய வாழ்க்கை விட்டும் அவன் கட்டுகள் ஒவ்வொரு மகிமை இறங்கட்டும் யாவரையும் நிரப்பட்டும் தேவ வல்லமை தேவனுடைய வல்லமை கிறிஸ்துவ மரித்தோர்ந்து எழுப்பி அவரது நடப்பித்த வல்லமை உனக்குள்ளே நடப்பிக்கட்டும் உனக்குள்ளே கிரிய செய்யட்டும் வாழும் போது தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாய் வாழும்படி உனக்கு அதிகாரத்தை கற்று தந்திருக்கிறான் மகிமை நாலு கரத்தில் அவனை சுட்டி தேவனுடைய கரத்தின் கிரியைகள் மீது உனக்கு அதிகாரத்தை தந்தது யாவற்றை உன்னுடைய பாதங்களுக்கு கீழாக்கி போட்டு சத்துடைய துறைத்தின் அதிகார வல்லமை ஆளுகை எதிர்க்கிற அனைத்து அந்தகாரங்கள் பாதாள வல்லமைகள் பாதங்களுக்கு கீழே அனைத்தையும் தேவனுடைய ஊழியத்தின் பாதத்துக்கு கீழாக்கி போட்டவன் தேவனுடைய ஆளுகைக்கு கீழ் வைத்தவன் தேவனுடைய ஜனத்தின் பாதங்களுக்கு கீழாக்கி வைத்தவன் கீழ்படு கீழ்படட்டும் கீழ்படுவதாக உங்களுடைய சிரஸ் உயர்த்தப்படட்டும் உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்படட்டும் திராட்சை செடி நீரே தாமீது செடி தாவீது வேணீரே வீடி வெள்ளியே நட்சத்திரமே உம்மை
மகிமை செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.